ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தோ திபெத் எல்லையில் பாதுகாப்பு படையில் போலீஸ் கான்ஸ்டபிள் பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேவைப்படுறாங்கன்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் அனிமல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். மேலும் மொத்தமாக இந்த துறையில் 85 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து ஆண்களுக்கு 72 இடங்களும் பெண்களுக்கு 13 இடங்களும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறவங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கான சம்பளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,700 ரூபாய் முதல் 69,100 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பணிகளுக்கான வயது வரம்புகளை பற்றி பார்க்கலாம். அதன்படி விண்ணப்பதாரர்கள் 18 வயது முதல் 25 வயது உட்பட்டவர்களாக இருக்கணும். வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருடமும் ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடமும் சலுகைகள் தரப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பணிகளுக்கான உடற்தகுதி பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி உயரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களோட குறைந்தபட்ச உயரம் 170 சென்டிமீட்டராகவும் பெண்களோட குறைந்தபட்ச உயரம் 157 சென்டிமீட்டராகவும் இருக்கணும். மார்பளவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு சுருங்கிய நிலையில் 80 சென்டிமீட்டரும் விரிவடைந்த நிலையில் 85 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் குறிப்பாக ஆண்கள் 1.6 கிலோமீட்டர் தூரத்தை 7.5 நிமிடங்களில் ஓடி முடிக்க வேணும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 11 அடி நீளம் தாண்டுதல் மற்றும் 3.5 அடி உயரம் தாண்டிதல் போன்ற போட்டிகளிலும் வெற்றி பெறணும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் 800 மீட்டர் தூரத்தை 4 நிமிடங்கள் 45 வினாடிகளில் ஓடி முடிக்கணும்னும் 9 அடி நீளம் தாண்டுதல் போட்டியிலும் 3 அடி உயரம் தாண்டிதல் போட்டியிலும் வெற்றி பெற வேணும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பணிகளுக்கான செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வு, உடற்திறன் தகுதி தேர்வு, மருத்துவ தகுதி தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நடக்கவிருக்கும் எழுத்து தேர்வில் GK ஜெனரல் அவேர்னஸ் தொடர்பான 100 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தான் கேள்விகள் இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இதற்கான விண்ணப்ப கட்டணங்களை பற்றி பார்க்கலாம். அதன்படி 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இதை வந்து ஆன்லைன் மூலமாக தான் நம்ம செலுத்தணும். குறிப்பாக எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு, பெண்களுக்கு மற்றும் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் www.recruitment.itppolicenic.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். மேலும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 13/11/2018 அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய நண்பர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க.